ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, பங்குனி உத்தரத்தன்று குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, எதனால்? திரும்பவும் நான் கேள்வியை சொல்கிறேனுங்க, பங்குனி உத்தரத்தன்று குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா நல்லதா, அது உண்மையா, அது எதனால் அப்படிங்கிற கேள்வி எடுத்திருக்கீங்க. பொதுவாகவே பங்குனி உத்தரத்தன்று அப்படின்னு கிடையாதுங்க, எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நாளும் அல்லது கோளும் அல்லது மற்ற வாய்ப்பு அல்லது மற்ற சூழ்நிலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வரக்கூடிய கஷ்டம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு வர்றது கிடையாது. அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். இதே மாதிரி விசேஷ நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன் அல்லது ஞாயிறு அல்லது ஒரு சில சுவாமிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் விசேஷ பூஜைகள் செய்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அமைப்புகளை படி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கலாம். ஆனால் பங்குனி உத்தரத்தன்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா, பங்குனி உத்தரத்தன்று அழகு முருகர் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில் ஏறு முகம் காணணும் அப்படின்னா, ஆறுமுக வழிபாட்டை பங்குனி உத்தரத்தன்று வச்சுக்கிறது மிகப்பெரிய உத்தமம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.